எதுக்கு கூப்பிட்டீங்களா? ஒரு பெரிய விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சு உனக்கு பாராட்டு நடத்தலாம் முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்றது புரியுதா? நீ இந்த சிட்டிக்குள்ள வந்து இன்னும் 48 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் ஆரம்பிச்சுட்டான். குண்டு வெடிப்பு நடத்திருக்கான், பேங்க கொள்ளடிச்சிருக்கான், அதோட இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பிஏபியே கொண்டு இருக்கான். ஏகப்பட்ட போலீஸ்காரங்க செத்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் எனக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. டெல் மீ, உன்னால முடியுமா? சார், அது வந்து வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர் எக்ஸ்பிளனேஷன். பத்திரிகைக்காரர்களுக்கும் சட்டசபையில எதிர்கட்சி ஆளுங்களுக்கும் பதில் சொல்ல என்னால முடியல. என்னமோ நீங்க வந்து கிழிச்சிடற மாதிரி உன்னை உடனே கூப்பிடணும்னு எல்லாரும் கூச்சல் போட்டாங்க. நீ இங்க வந்து சும்மா கை கட்டி உட்காரத்துக்கு இல்ல, உன்னை டெல்லியில இருந்து இங்க கூப்பிட்டது. சார், நான் உன உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லலையே. சரி, ஏய், நீ எனக்கு கீழே வேலை பார்க்கறவா அதை மறந்து போயிடாத. அன்னைக்கே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். சிஎம் கிட்டயே எடுத்து சொன்னேன். மேலதிகாரிகளை கிள்ளுக்கிறையா நினைக்கிற உன்ன மாதிரி திமிர் பிடிச்சவளை கூப்பிட வேண்டாம்னு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். இந்த கேஸ்களை டீல் பண்றதுக்கு ஐபிஎஸ் படிப்பு படிச்சுட்டு வந்தா மட்டும் சாதிச்சிட முடியாது. ஒரு போலீஸ்காரருக்கு இருக்க வேண்டிய கூர்மையான மூளையும் மனசுல தொழில் மேல பக்தியும் சாதிக்கிற திறமையும் எல்லாத்தையும் விட முக்கியமா நாட்டுப்பற்று கொஞ்சமாவது இருக்கணும். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு நாட்டுப்பற்று வேணுமா? நாட்டுப்பற்றை பத்தி பேசுற யோகிட்ட எனக்கு கிட்ட ஓடு வந்து உங்களுக்கு இருக்கா? யூ பிளடி ஷட் அப். உங்களுக்கு தெரியாது, சொந்த மனைவியையும் குழந்தையும் பேட்டியை மறந்து நாட்டோட நன்மைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மனுஷன் இருந்தாரு, கர்னல் விஸ்வநாத சர்மா. ஏ அப்பா, எல்லையில பதட்டம் ஏற்பட்டதும் மனைவி மகளை கூட விட்டு ராத்திரி பகல அவர் போராடின போது கை குழந்தை மாரோட அணைச்சுக்கிட்டு அந்த ஒத்தமி தாய் கடவுள்கிட்ட வேண்டினது என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றா. யுத்த பூமியில பீரங்கிக்கு பலியான தன் கணவனோட செதர்ன உடலை வாங்கிக்கிட்டு தன்னோட துப்பத்தை எல்லாம் மனசுல அடக்கிக்கிட்டு சொந்த ஊருக்கு வந்தா. அந்த விதவைக்கு இங்க இருந்த அரசியல்வாதிகளோ இல்ல அதிகாரிகளோ எந்த உதவி பண்ணல. பசியில துடிச்ச அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒருவேளை கஞ்சிக்கு கஷ்டப்பட்ட அந்த தாய்க்கு இந்த சமுதாயம் ஒரு பட்டம் கொடுத்தது தேவடியான. நாட்டுக்காக உயிரை விட்டவன் மனைவிக்கு நாட்டு பற்று உள்ள எவனும் உதவ வரல. இவ்வளவு எல்லாம் நடந்தும் என் தாயின் ஐபிஎஸ் ஆக்கினது நாட்டு மேல அவங்களுக்கு எந்த பற்று நாளதா? இந்த கேஸ் டீல் பண்ண எனக்கு தெரியும். டோன்ட் ட்ரை டு ரூல் ஆன் மீ. நான் யார் தெரியும் இல்ல? கர்னல் விஸ்வநாத சர்மாவோட பொண்ணு விஜயலட்சுமி ஐபிஎஸ். மைண்ட் இட், மைண்ட் இட். மேடம், மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஒன்று நிற்கிறேன். வண்டியை செக் பண்ணி நீங்களா இங்கே இருங்க. ஆதியா, கோ அண்ட் கேட்ச் ஹிம். விடாத. இந்த ஆயுதங்கள் எங்க இருந்து வருது? யாருக்காக கடத்திட்டு வர சொல்லு. யாரா உங்களை இதெல்லாம் செய்ய சொல்றது? எங்கடா நீங்க பதுங்கி இருக்கீங்க? சொல்லுடா. சொல்ல மாட்டா? சொல்லுடா கண்ணா, இல்லனா நான் உன்னை அடிச்ச குண்டு சொல்றா. துப்பாக்கி குண்டு பட்டவங்கள ஆஸ்பத்திரியில கொண்டு போய் தான் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி பண வசதி உள்ளவங்க அங்க சுகமா இருந்துட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகா கேஸ்ல இருந்து தப்பிச்சுப்பீங்க. இல்ல அத கூடாதுன்னுதான் உன்னை இங்க
இன்னைக்கு நம்ம ஆபரேஷன் ஆரம்பிக்க போகுது. சத்திய மகளும் காட்டுல மறைஞ்சிருக்கிறேன். பார்க்கிலோட இடத்தை நாங்க புல் போர்ஸோட போய் சுத்தி வளைக்கணும். நம்ம கச்சேரியில இருக்கிற அவன் கையாளோட வாக்குமூலப்படி பார்த்தா அவனுக்கு பின்னாடி பெரிய பிரபலமே இருக்கு. நம்ம நாட்டுக்காகவும் நம்ம நாட்டுல இருக்கிற அப்பாவி மக்களுக்காகவும் இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் இந்த ஆபரேஷனுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மதுக்குடம் பழச்சுவையும் என்னிதழ் தருமே வாரே வாரே வா வாரே வா. மதுக்குடம் பழச்சுவையும் என்னிதழ் தருமே வாரே வாரே வா வாரே வா. புத்தம் புதுசு கொட்டி கிடக்கு அந்த பக்கம் வா. பள்ளி சொர்க்கம் தா விட்டு போகாதே. இரண்டு வயசு உடல் கட்டு இழக்கு சிட்டு நான் தானே. இது மயக்கும் கண்ணம் புதை வருமே வெட்ட வெளியில் வட்ட நீலாவே. இது அறு சுவைதான் தினம் புது சுகம்தான். இது அறு சுவைதான் தினம் புது சுகம்தான். என் அன்பே நீ வா. மதுக்கூடமும் பழச்சுவையும் என் இதழ் தருமே வாரே வாரே வா வாரே வா. மதுக்கூடம் பழச்சுவையும் என் இதழ் தருமே வாரே வாரே வா வாரே வா. Thank you.
முடியும் அதுக்கான பவர் எங்களுக்கு இருக்கு. பட் அத்தாரிட்டிஸ் வாண்ட் யூ அலைவ். சோ வி ஆர் நாட் கோயிங் டு ஃபினிஷ் யூ ஹியர். இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு நாளா நீ நடந்துட்டு வந்த சாம்ராஜ்யமும் உன் தீவிரவாதமும் அழிய போறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. உன்னால முடிச்ச அளவுக்கு சரி. ஏன் நிறுத்திட்ட? இனிமே நீ சிரிக்கணும் நினைச்சாலும் உனால் முடியும். குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் முதல் குற்றவாளியான கார்கில் கவுஸ் என்ற அலெக்ஸ் பெர்னாண்டஸுக்கு ஆயுள் தண்டனையும் அவன் கூட்டாளிகள் அனைவருக்கும் தலா 8 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மாட்டான்.